மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மார்னிங் கஃபே. தர்ஷிதா, நம்மளுடைய முதல் பகுதியில் வந்து நம்ம மகான்கள் பத்தி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு பல நூல்களை எழுதின ராமானுஜர் பத்தி தான் நம்மளோட சுஜித்ரா சொல்ல போறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ராகம் 16, பாடல் 100. வைகுண்டபதி தன்னில்லாதிசேஷன், வைகுண்டபதி தன்னில் ஆதிசேஷன், வைதேகி ராமனு கோர் இழக்குமணன், வைகுண்டபதி தன்னில் ஆதிசேஷன், வைதேகி ராமனு கோர் இழக்குமணன், கீதை சொன்ன கண்டனுக்கோ பலராமன், கீதை சொன்ன கண்டனுக்கோ பலராமன், எங்கள் கோதைக்கும் மன்னனான ராமானுஜன், கோதைக்கும் மன்னனான ராமானுஜன், ராமானுஜன் எங்கள் ராமானுஜன், ராமானுஜன் எங்கள் ராமானுஜன். திருப்பெரும் புதூரில் அவதரித்தான், திருப்பெரும் புதூரில் அவதரித்தான், திருக்கச்சி மாநகரில் சேவை செய்தான், திருப்பெரும் புதூரில் அவதரித்தான், திருக்கச்சி மாநகரில் சேவை செய்தான், திருவரங்க செல்வமுற்றும் திருத்தி வைத்தான், திருவரங்க செல்வமுற்றும் திருத்தி வைத்தான், திருமலையப்பனுக்கு சங்காழி கொடுத்தான், திருவரங்க செல்வமுற்றும் திருத்தி வைத்தான், திருமலையப்பனுக்கும் சங்காழி கொடுத்தான், எங்கள் ராமானுஜன், எங்கள் ராமானுஜன், எங்கள் ராமானுஜன், எங்கள் ராமானுஜன். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த வாரமானது மகான்களுக்கு சமர்ப்பணமாக இருக்கு. தெற்கு பிரதேசத்துல கணக்கில் அடங்காத சாதுக்களும் சந்துக்களும் மகான்களும் அவதரித்தார்கள். அப்படி மண்ணின் மைந்தனாக பல விஷயங்களை ரொம்ப அழகாக திருத்தி வாழ்வில் வைணவம் என்பது எவ்வளவு உயர்ந்தது என்பதை உணர்த்தி காட்டிய மகான் யாரு அப்படின்னு பார்த்தா ராமானுஜர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இறைவன் சொல்கின்றார், எப்பொழுது எல்லாம் தர்மம் அழிகின்றதோ, அதர்மம் தலை ஓங்குகின்றதோ, அப்பொழுது எல்லாம் அவதரிப்பேன்னு சொல்றார். அப்படி இறைவன் அவதரிச்சின்றிருப்பேன்னு சொல்கிறார். நான் ஒரு தரம் தான் அவதரிப்பேன்னு சொல்லி முடிக்கல. சம்பவாமி யுகே யுகேங்கிறார். எத்தனை யுகங்கள் வந்தாலும் சரி, நான் அவதாரம் பண்ணிகிட்டே தான் இருப்பேங்கிறார். அப்படி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஆதிசேஷனுடைய ஹம்சமாக பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரிபூரணமான அனுகிரகத்தினால் அவதரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ஜகதாச்சாரியன் திரு ராமானுஜர் அவர்கள். ஸ்ரீ ராமானுஜர் அவ அப்பாவும் அம்மாவும் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளை வந்து பிரார்த்தனை பண்ணி அப்படி அவதரித்தவர் தான். ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தில் இவருடைய திரு அவதாரமானது நிகழ்ந்தது. திரு அவதாரம் ஸ்ரீபெரும்புதூரில் கைங்கரியங்கள் எல்லாம் எங்கே அப்படின்னு பார்த்தா காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரதராஜ பெருமாளிடத்தில். இப்படி ராமானுஜர் அதற்கப்புறம் ஸ்ரீரங்கம் பிரவேசம் பண்ணினார். அங்கு இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எல்லாத்தையும் திருத்தி வைத்தார். திருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்காழி கொடுத்தார் அப்படின்னு இந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ விஷயங்கள் பண்ணினார் ராமானுஜர். வைணவம் அப்படின்னு சொன்னால் அது இன்று தலை ஓங்கி இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர் ராமானுஜர். ஏன், ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை நாம் சொன்னாலே நம் நினைவில் உடனே வரக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தா ஜகதாச்சாரியன் ராமானுஜர் அவர்கள்தான். அவர் உபதேசித்த
அந்த நாராயண மந்திரம் அஷ்டாட்சரத்தை நாம் அனைவரும் சொல்லி இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவோமாக. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். தஷிகா, ஜென்ரலாக நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்மளுடைய ஹெல்த்தில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா வந்து நம்மளோட ஜாதகம் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல? கண்டிப்பாக. இப்போ சில பேருக்கு வந்து பார்வை வந்து இருக்காது, அதுக்கு வந்து சூரிய பகவான் தான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தெரியாத தகவல்களை வந்து நமக்கு கொடுக்கறதுக்காக நம்மளோட ராஜயோகம் டாக்டர் கே ராம் காத்துட்ருக்காரு. வாங்க பார்க்கலாம் ஆஸ்ட்ரோ 360. பூம் ஹ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாள் இனிமையானதாகவும் நன்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நேயர்களே, ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பில்லி, சூன்யம், மாந்திரீகம் அல்லது தாந்திரிகம் அல்லது செய்வினை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்மையா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நிச்சயமான உண்மை அப்படிங்கிற நிதர்சனமான பதிலை கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த மாதிரியான பில்லி, ஏவல், சூன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லா ஜாதகத்துக்கும் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் கடந்த நிகழ்ச்சியில் உறுதிபட கொடுத்துருந்தாங்க. அதே சமயத்தில் எந்தெந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரியான கெடுதல் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகத்தில் பொதுவாக நீங்கள் எந்த தேதி ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், குறிப்பாக அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் 9 கிரகங்களில் 1 கிரகம் கூட நீச்சம் பெற்றிருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் மேச ராசியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அப்படி மேச ராசியில் சனி பகவான் இல்லாமல் வேறு ராசியில் இருந்தால் கூட அந்த சனி பகவானோட செவ்வாய் பகவான் சேரும் பொழுது இந்த மாதிரியான கெடுதல் பண்ண முடியுங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் யார் ஒருவருக்கு 7.5 சனி அல்லது 8.5 சனி காலங்கள் வருதோ அந்த மாதிரியான ஜாதகத்துக்கு இந்த மாதிரி பண்ண முடியும். இவ்வளவு வேண்டாங்க. உங்கள் ஜாதகத்தில் நவக்கிரகம் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து சாதாரணமாக கருப்பு வஸ்திரம் அணிஞ்சிருந்தாலே அந்த கருப்பு வஸ்திரம் அணிஞ்சிருக்கிற நாளில் இந்த மாதிரியான கெடுதலுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிக்க முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பணிவோடும் பக்குவத்தோடும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் பெரியவங்க வந்து ஒரு சில நாட்களில் கருப்பு அப்படிங்கிற விஷயத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு பொறுப்பாக எடுத்து சொல்லியிருந்தாங்க. இருக்கட்டும், இந்த மாதிரியான கெடுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த சனி பகவான் நீச்சமானது மட்டுமல்ல, பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் நீச்சமாக இருந்தாலும் அந்த கிரகத்துடைய திசா புத்தி காலங்கள் வரும்பொழுது இந்த மாதிரியான கெடுதலை பண்ண முடியும். இதில் இன்னொரு விஷயம், எந்த கிரகம் நீச்சம் பெற்று இருக்குதோ அந்த கிரகத்துடைய திசா ஆரம்பித்து தன்னுடைய சுய திசையில் சுய புத்தி நடக்கும் பொழுது கெடுதல் பண்ணாங்க அப்படின்னா அந்த கெடுதலை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ரொம்ப காலதாமதமாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், நிறைய வீடுகளில் வந்து பாருங்களேன், அதாவது உடம்பு வந்து நாளுக்கு நாள் உங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சே உடம்பு மெலிசா ஆகிட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் மருத்துவ டெஸ்ட் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அதாவது மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டில் எந்த விதமான குறையும் இருக்காது, எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டும். எல்லாமே நார்மலாக இருந்தால் கூட அந்த ஜாதகர் நார்மலாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். விஞ்ஞானத்திற்கு மேலே விஞ்ஞானத்துக்கு தெரியக்கூடிய இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட, ஆன்மீக சம்மந்தப்பட்ட, பரிகார ஸ்தலம் சம்மந்தப்பட்ட, சக்தியுள்ள அதாவது குறிப்பிட்ட ஸ்தலங்களுக்கு சென்று ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து பரிகாரமாக செய்யும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயம் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சனி பகவான் நீச்சமாக இருந்தாலும் கெடுதல் பண்ண முடியும். செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தால், அதாவது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் கடக ராசியில் இருந்தார் அப்படின்னா அவர் வந்து எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு கெடுதல் பண்ண முடியும். அதே சமயம் புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் மீன ராசியில் இருந்தார் அப்படின்னா அவருக்கும் இந்த மாதிரியான பில்லி, சூன்ய, ஏவல் சம்பந்தப்பட்ட மாந்திரிக விஷயங்களை செய்ய முடியும். அதே சமயம் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் மகர ராசியில் இருந்தார்னு வைங்களேன், இந்த மாதிரியான கெடுதலிலிருந்து அவ்வளவு எளிதாக விடுவிக்க முடியாத அளவுக்கு கடுமையான கெடுதல் நிச்சயமாக பண்ண முடியும். அதே சமயம் ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் மேச ராசியில் இருந்தால் இந்த மாதிரி கெடுதல் பண்ண முடியும். ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான், அதாவது ராகு பகவானோடு குரு பகவானோ சனி பகவானோ சேர்ந்து இருந்தது அப்படின்னா ஓரளவு நன்மை. ஆனால் அதே ராகு பகவானோடு செவ்வாய் பகவானோ
அல்லது புதன் பகவான் அலி கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் சேர்ந்திருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான கெடுதல் பண்ண முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக கேது பகவானோடு சனி பகவான் சேர்ந்திருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான ஜாதகத்துக்கும் இந்த மாதிரியான கெடுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும். இந்த 9 கிரகங்களுக்கு மேலாக வல்லமையோடு திகழக்கூடிய வால் வாதாரத்தை வழங்கக்கூடிய எல்லையில்லாத ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மறைமுகமாக இருந்தே வெளிமுகமாக நம்மளை வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய மாந்தி என்ற கிரகம், ஒரு ஜாதகத்தில் மாந்தி என்ற கிரகம் லக்னத்திலேயோ அல்லது ராசி அதிபதியோடோ அல்லது 1, 5, 9 என்ற திரிகோண ஸ்தானங்களிலேயோ அல்லது 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களிலேயோ இந்த மாதிரியான மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கும் இந்த மாதிரியான கெடுதல் பண்ண முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். என்னை சந்திக்க வருகிற பாக்கியவான்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், நான் எந்த ஒரு மனுஷாளுக்கும் கெடுதல் நினைச்சதில்லை, ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணினதில்லை, ஆனால் எனக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணாலும் தொழில் நல்லா நடக்கலை, அல்லது வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணாலும் வியாபாரம் ஒத்துவரல, சாதாரண உத்தியோகம் போனாலும் உத்தியோகத்துக்கு போக முடியல, தொடர்ந்து எனக்கு மட்டுமே கெட்டதாகவே நடந்துகிட்டு இருக்குதுங்க, உலகத்தில் எல்லோருமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்னாடும் கோயிலுக்கு போகிறேன், பிரார்த்தனை பண்ணுறோம், வேண்டுதல் பண்ணுறோம், நேர்மையாக இருந்துட்டு இருக்கிறோம், இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு நல்லது நடக்காமல் இருக்குது என்ன காரணம்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரியான உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத மறைமுக கெடுதல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசியில் இருந்ததுன்னா இந்த மாதிரியான கெடுதல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில் நேரம் பத்தாதனால அடுத்த நிகழ்ச்சியில் எந்தெந்த கிரகம் எந்த எந்த இடத்துல இருந்தது அப்படின்னா யாருமே கெடுதல் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களில் விதியை நொந்து விரக்தியோடு உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சசிகா, நம்ம பாட்டி தாத்தாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 90, 100 இயர்ஸ் வரைக்கும் நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்ட வந்து உணவு தான் காரணம். அண்ட் இப்போ வந்து ரொம்ப இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்னால வந்து சீக்கிரமாகவே டெத் வந்துடுது இல்லை? கண்டிப்பாக ஜப்பான் சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வயசுக்கு மேலே கூட நிறைய பேர் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அங்கே ஒரு கிராமமே இருக்குது அப்படின்னு வந்து ரிசர்ச் சொல்லுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான். இப்போ நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு வந்தனால நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து நிறைய பாதிப்புகள், நமக்கு டக்கு டிசீஸ்லாம் கூட வருது. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி தவிர்த்து மூலிகை மூலியமா வந்து என்ன பயன்கள் இருக்கு அப்படின்றத நம்மளோட மூலிகை மருத்துவர் ஐயா தங்கதுரை அவர்கள் சொல்றாரு. வாங்க பார்க்கலாம் அறிவோம் ஆரோக்கியம். ஓம் அகத்தீசாய நமா. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் நாள்தோறும் ஒரு சித்தர் பாடல். இன்றைக்கு மகான் வள்ளல் பெருமான் அவருடைய திரு அருட்பா, அதிலிருந்து தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேணும் வெண்ணிலாவே, நாதர்முடி மேலிருந்த வெண்ணிலாவே நானும் அங்கு வர வேண்டும் வெண்ணிலாவே என்று ஒரு வேண்டுதலை வைக்கின்றார். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேணும். தன்னை அறிதல் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வர தத்துவத்தை உணர்வது. அப்படி உணர்ந்தால் நாம்பலும் சிவம். அப்படி உணர்ந்துவிட்டால் எதனால் அந்த நிலையை உணர முடியும் என்றால் பாம்பாக இருக்கக்கூடிய நம்முடைய மூச்சுக்காற்று, நாதர்முடி மேலிருந்த வெண்ணிலாவே, நாகம் என்று சொல்லக்கூடிய சுவாசத்தை சீர்படுத்தி சுழுமுனையிலே ஒருங்கிணைத்து ஜோதி சுடராக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நாம் பிறைச்சந்திர வடிவிலே அங்கே தரிசனம் செய்தால் நாம் அந்த இடத்தை சென்று அடையலாம். இதை ஒரு வேண்டுதலாக வைக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையை நாமும் வேண்டுதலாக வைக்கக்கூடிய நேரத்தில் அதற்கான ஞானத்தை இறைவன் நமக்கு வழங்குவார். அடுத்ததாக மருத்துவ பகுதியில் இன்றைக்கு நாம் தெரிந்து பயன்படுத்த இருக்கும் மர வகுப்பை சார்ந்த மூலிகை தாவரம் மா. பூஜைகள், ஹோமங்கள், யாகங்கள், புனித நீரை தெளிக்கக்கூடிய மிக உயர்வான ஒரு இலையாகவும் மகாலட்சுமியினுடைய அம்சமாகவும் மா இலைகள் சொல்லப்படுகிறது. தோரணங்கள் கட்டி பூஜை அறையிலே நம்முடைய வாசற்படியிலே இப்படிப்பட்ட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த மா கோடை காலத்தில் நாம் அனைவரும்
விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழமாகவும் கிடைக்கின்றது. இதை தெரிந்து அந்தந்த பருவங்களிலே கிடைக்கக்கூடிய காய், கீரை, கனி வகைகளை நாம் சாப்பிடுவதற்காகத்தான் இறைவனுடைய படைப்பிலே அது இருக்கிறது. ஒவ்வொரு பருவம், சாதாரணமாக 6 பருவங்களை சொல்வார்கள், 6 பருவநிலைகள், அந்தந்த காலகட்டத்திலே விளையக்கூடிய தானியங்கள், கீரைகள், காய்கள், பழங்களை நாம் சாப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த தட்ப வெப்பநிலைக்கு தகுந்தவாறு இந்த உடல் தன்னைத்தான் சீர்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த வகையில் மாமரத்தினுடைய மருத்துவ பயனை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அதீத உடல் வெப்பத்தின் காரணமாக விளையக்கூடிய அதிகப்படியான பித்தம், இந்த பித்தத்தினால் ஏற்படக்கூடிய குமட்டல், வாந்தி, இதை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை மா துளிர் இலைக்கு உண்டு. அடுத்து அதீத உடல் வெப்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய வயிற்று கடுப்பு, வயிறு வலித்து வலித்து பேதியாகுதல். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தொப்புளில் விளக்கெண்ணை வச்சு விடுவாங்க, அந்த மாதிரி இருந்தால், இல்லைன்னா கொஞ்சம் வெந்தயத்தை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இந்த மான் துளிர் இலையை லேசாக நெய் விட்டு வறுத்து அதனை அரைத்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவு. வயிறு கடுத்து ஏற்படக்கூடிய பேதி, வயிற்று கடுப்பை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. இப்போ மாம்பழத்தை சாப்பிட்டோம், அந்த கொட்டைகள் எல்லாம் தூக்கி தூக்கி நம்ம போட்டுகிட்டே இருக்கோம், அப்படி போடாமல் அதை உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை சேகரித்து வைத்து கொண்டு, உலர்த்தி வைத்து கொண்டு அதனை நெய் விட்டு லேசாக வறுத்து பிறகு உலர்த்தி திரும்பவும் பொடி செய்து அந்த பொடியிலிருந்து ஒரு அரை தேக்கரண்டி அளவு மோருடன் தயிருடன் கலந்து சாப்பிட சீதபேதி, இரத்தபேதி தடுத்து நிறுத்தப்படும். வாய் முதல் ஆசனவாய் வரையிலான நாக்கு, உணவு பாதை, இறைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், இப்படிப்பட்ட பகுதிகளில் ஏற்படக்கூடிய புண், அதனை ஆற்றக்கூடிய தன்மை மாங்கொட்டை பருப்பிற்கு உண்டு. என்ன செய்யணும் அப்படின்னா, மாங்கொட்டை பருப்பை வாங்கி பொடி செஞ்சு ஏற்கனவே வச்சுருக்கோம் பாருங்கள், மிளகு தக்காளி கீரை, அந்த தக்காளி கீரையினுடைய சாறு விட்டு அதனை அரைச்சி சின்ன சின்ன மாத்திரைகளாக உருட்டி நிழலிலே காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி செய்யக்கூடிய நேரத்தில் காலை மாலை நாள் ஒன்றுக்கு இருவேளை மோருடன் கலந்து சாப்பிட்டு கொண்டு வர உள் உறுப்புகளிலே ஏற்படக்கூடிய புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை மாங்கொட்டை பருப்புக்கு உண்டு. பாருங்கள், ஒரு இலை வந்து பூஜைக்காக பயன்படுது, அதனுடைய குச்சிகள் ஹோமத்துக்காக பயன்படுது, பழம் சாப்பிடறோம், கொட்டையை தூக்கி போட்டால் மறுபடியும் இன்னொரு மாமரம் முளைக்கும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பருப்பு நமக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. ஒரு தாவரம் மனிதனுக்கு தேவையான பல்வேறு வகையான தேவைகளை பூர்த்தி செய்கிறது. அப்படிப்பட்ட மரங்களை, இயற்கையை நாம் நேசித்தால் அது நம்மை நேசித்து நம்மை வாழ வைக்கும். ஆகவே மாமரத்தை போன்று நம்மை சுற்றி பல்வேறு வகையான மர வகைகள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்நாளில் ஒரு மரத்தையாவது நட்டு வளர செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தினால் எதிர்கால சந்ததிகள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வளர்த்து அவற்றை பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்ப்போம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மூலிகை மருத்துவர் ஐயா தங்கதுரை அவர்கள் இன்னைக்கு அறிவும் ஆரோக்கியம் பகுதியில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாருன்னு நம்புறோம். எஸ், ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான மார்னிங் காஃபி நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென், இட்ஸ் மீ ஸ்வதிஷ்டா அண்ட் தஷிகா சைனிங் ஆஃப் ஃப்ரம் மார்னிங் கஃபே.